நான் உங்க ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எங்க அப்படினு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க. இந்த மாவட்டத்துல சிங்கநல்லூர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஊர்ல தான் இருக்கேன். இங்க என்ன ஒரு சிறப்பு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த புதுயுகம் நிகழ்ச்சி வந்து பிரத்யேகமா பெண்களுக்காக மட்டும் அப்படின்றது கிடையாது. சமைக்கணும்ன்ற ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்குமே இது வந்துட்டு பொதுவான ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு வெறும் பெண்கள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேல் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து குக் பண்ண இருக்கிறாரு. அவர் தான் செந்தில். அவருக்கு வந்து அவர் மனைவி அவர் வந்து பெஸ்ட்டாக ஒரு டிஷ் சர்ப்ரைஸாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரியப்பட்டு நம்மக்கிட்ட மெயில் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு என் ஒய்ஃபுக்கு பிராணம்னா கொல்ல பிரியம், என் மேலே இருக்கிற பிரியத்தை விட பிரான் மேலே அவளுக்கு ரொம்பவே பிரியம் அதிகம். அவளுக்கு பிடிச்ச அந்த பிராணை வந்து என் கையால் நானே அவளுக்கு பண்ணி கொடுக்கணும், அதனால் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ செந்திலோட ஆசையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக செந்தில் வீட்டுக்கு போகிறோம். வாங்க போகலாம். வாங்க செந்தில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா செந்தில்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் குட்டி. தம்பி பேர் அனிருத். செந்தில், எப்படி சிதில இருந்து எங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க? உங்கள் ப்ரோக்ராம் நிறைய நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதாவது வீட்டில் நான் அடிக்கடி குக் பண்ணுவேன். குக் பண்ணி ஒய்ஃப்க்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருப்பேன். அவளுக்கு இந்த டிஷ் வந்து ப்ரான் வந்து ரொம்ப ஃபேவரேட்டான டிஷ்ஷு. ஸோ இதுவே கண்டினியூஸாக பண்ணுறதுனால ஏதோ புதுசாக ஒரு டிஷ்ஷு வந்து உங்கள் மூலமாக நான் கற்றுக்கலாங்கிறதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணேன். ஸோ புதுமையான டிஷ்ஷுனா புதுவிகம் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் கொடுத்தீங்களா? சூப்பர். அனிருத், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனிருத், என்ன படிக்கிறீங்க? நான் சிக்ஸ்த் படிச்சுருக்கேன், இப்போ செவன்த்துக்கு போகிறேன். ஓகே. என்கிட்ட பேசும்போதே நான் வந்து அப்படியே நடனம் ஆடிட்டே பேசுனீங்களே, டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? அப்போ ஆண்டிக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறீங்களா? காசு பணம் எட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் துன்னுறேன், கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். சூப்பர் சூப்பர். அனிருத், செந்தில் சார் எனக்கு என்ன பண்ணித்தர போகிறீங்க இன்னைக்கு? ஆக்சுவலி என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ப்ரான். ஜெனரலி ப்ரான் பேஸ் நிறைய பண்ணுவேன். ஓய்ஃப் பிடிச்சதே அதே வந்து நான் உங்களுக்கு பிரசன்ட். சூப்பர். ஓகே, கிச்சன் போலாமா? ஷூர். என்ன செஞ்சு உட்காரும் போது ப்ளூ கலர்ல ஏதோ டிஷர்ட் போட்டு நம்ம இருக்கு, திடீர்னு காஸ்டியூம் மாத்தி வந்துட்டீங்க. அது குக் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, ஹீட்ல வந்து ஒயிட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுனால சேஃப்டிக்கு வந்துட்டீங்க. வெரி குட். ஓகே, நீங்கள் எனக்கு ப்ரான் பண்ணி தரேன் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அனிருத் வேறு ஆட்டம் ஆடி களைச்சி போயிருப்பாப்பில். உங்கள் ரெண்டு பேர் எனர்ஜி லெவலும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சம்மர் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமராண்டம் மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன், அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமு, சுகர், கோகனட் மில்க், க்ரீன் கார்டமம் பவுடர், ஐஸ் கியூப்ஸ், இதுதான் வந்து இதுக்கு தேவையானது. இப்போ வந்து மஸ்க் மெலன் போட்டிருக்கோம், அடுத்தது பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரோசனாக இல்லாமல் கொஞ்சம் தாவ பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது போட்டுக்கலாம். இந்த மஸ்க் மெலன் கூட பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரோட நீங்கள் சாப்பிடும்போது அதுக்காக தான் இதுக்கு பேர் மெமராண்டம் மஸ்க் மெலன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் எப்படி நிற்கிது உங்கள்கிட்ட அப்படின்னு. இது வந்து கோகோ மில்க். லிட்டில் பிட் க்ரீன் கார்டமம் பவுடர். இந்த சின்னமன் சொல்ல அதுவும் இல்ல கார்டமம் இது அது பச்சை கலர்ல இருக்கும் இல்ல ஏலக்காய். ஓகே ஓகே. க்ரீன் கார்டமம். ரொம்ப ஃபைனா ஆக கூடாது அந்த மஸ்க் மெலன் வந்து அப்படியே தெரியணும் சாப்பிடும் போது. ஓகே. ரொம்ப அடிச்சிங்கனா ஃபுல்லா மேஷ் ஆயிடும். ஓகே. இப்போ இதுல வந்து சில்லஸ்க்காக மேலே லைட்டாக காடமாக போடும். இது வந்து இந்த ஃப்ளேவருக்கு தான். எஸ். இந்தாங்க சார். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃபார் யூ. இது வந்து அனிருத். அனிருத் எனக்காக டான்ஸ்லாம் ஆடினாப்புல இல்லையா,
ஸோ அனிருத்துக்கு வந்துட்டு கிரியேட்டிவாக கொடுக்கணும்னா சாப்பிடும்போதே சும்மா அழகாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே. நல்லாயிருக்கு. கொஞ்சம் சுகர் மட்டும் கொஞ்சம் டிசால்வ் ஆகும். இன்னும் வேணும். ஓகே குட். நீங்கள் சாப்பிடுங்க சேர்த்து. வெரி நைஸ். ரெண்டு பேருமே நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் பண்ணுறதா சொல்லியிருந்த ப்ரானுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இந்த ப்ரான் அவர் எப்படி பண்ண போகிறாரு. வழக்கமாக பெண்கள் சமைச்சு பார்த்துருப்பீங்க நம்ம ஷோவில். முதல் முறையாக ஒரு ஆண்மகன் வந்து நம்ம ஷோவில் சமைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க அவருடைய வே ஆஃப் குக்கிங் மெத்தட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா. ஒரு குட்டி பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா செந்திலுடைய கிச்சனுங்க. செந்தில், நீங்கள் இப்போ வந்துட்டு ப்ரான் டொமேட்டோ ப்ரான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த டொமேட்டோ ப்ரான் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிடுறீங்களா, அவங்க நோட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் வேணும். ஆனியன் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக், கொஞ்சம் டர்மரிக், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு தேவைக்கான அளவு, கருவேப்பிலையில், கொத்தமல்லியில், டொமேட்டோ, பிளாக் பேப்பர் கிரைண்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் சம் ஆயில் டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இட்ஸ் ஆக்சுவலி வினிகர், அந்த அசிடிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் த ஜம்போ ப்ரான்ஸ். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட். அடுப்பு பற்ற வச்சிக்கலாமா? எப்படி சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவிக்கு சமைச்சு போட்டுருக்கேன் கற்றுக்கிட்டீங்களா? தாத்தா வந்து ஹோட்டல் வச்சுருந்தாரு. ஸோ லீவ் நாளில் வந்து ஹோட்டலுக்கு போய் போய் தாத்தா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் எப்படி பழகி அது ஒரு கிரேஸ் வந்து கிரேஸ் வந்து. என்ன ஊற்றிருக்கீங்க இப்போ? சாப் பண்ண ஆனியன், ஆனியன்ஸ் போடுறோம். இது நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகும் இல்லையா? ஆமாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஆனியன் ஃப்ரை ஆனவுடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, டர்மரிக் பவுடர் ஒரு டீஸ்பூனு, ஓகே, சில்லி, ஓகே, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ரெட் சில்லி, ஓகே, சும்மா இப்படி பிரேக் பண்ணி போட்டால் போதும். ஆமாம். கொஞ்சம் கருவேப்பில. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா டொமேட்டோலேயே ஜூசஸ் நிறையா இருக்குதுனால கொஞ்சம் ஊற்றினா போதும். அடுத்தது இந்த மூணு டொமேட்டோ வந்து மேஷ் பண்ணிடுவோம். ஆமாம். ஓகே, பண்ணித்தரவா? ஆ ஷூர். ஃபுல்லாக ஃபைனாக வேணுமா பியூரி? நல்லா லிக்விட் மாதிரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போடணுமா? ஆமாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கலவை வெந்த உடனே இந்த ப்ரான்ஸ் இருக்கு அதை போட்டுட்டு அப்புறம் சிம்மர்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சீங்கன்னா ப்ரான்ஸ் வெந்துடும். சோ இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ப்ரான் போடுவோம். ஆமா. ஓகே. இப்போ கொதி வந்துருச்சா செந்தில்? ஆ வந்திருக்குங்க. ப்ரான் போட போறீங்களா? ஆமா, இப்போ ப்ரான்ஸ் போட்டுலாம். இந்த ஜம்போ ப்ரான்ல தான் பண்ணுமா செந்தில்? இல்ல எந்த ப்ரான்? நார்மல் ப்ரான்லயும் பண்ணலாம், ஈவன் சிக்கன் நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. இட்ஸ் பேசிக்கலி நான் வெஜ் டிஷ். ப்ரான்ல நீங்களே க்ளீன் பண்ணீங்களா செந்தில்? இல்ல கடையில கடையில தான் க்ளீன் பண்ணுங்க. இதெல்லாம் mix பண்ணுமா? mix பண்ணிட்டு ஒரு 10 minutes அது நல்லா குக்க ஆகணும். குக்க ஆகணும். இப்போ வந்து நம்ம அந்த டேஸ்ட் கொஞ்சம் வினிகர் வந்து இதல ஒரு 2 ஸ்பூன்
அப்புறம் கொஞ்சம் கோரியண்டர் அந்த கொத்தமல்லி கொத்தமல்லி உப்பு போதுமா செந்தில் போதும் இது எவ்வளோ நேரம் ஆகும் 10 மினிட்ஸ் ஆகும் அது நல்லா சிம்மர்ல வெச்சிட்டு நம்ம வேக வெச்சி சிம்மர்ல வெச்சிட்டு மூடணுமா ஆமா மூடி வைக்கணும் மூடிடவா ஓகே இது வந்துட்டு சிம்மர்ல வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக்க ஆகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே செந்தில் இப்போ ரெடி ஆயிருக்குமா ஆல்மோஸ்ட் ஆயிருக்கும் லாஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் மட்டும் போடணும் நம்ம போடுறோம் ஸ்பைசி காஸ் ஸ்பைசி நம்ம சில்லியையும் போட்டுக்கோங்க சில்லி போட்டு கொஞ்சம் பெப்பர் انا புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும் வினிகர் யூஸ் பண்ணிருக்கோம் தக்காளி யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்காக இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடி இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் அடுத்து அடுப்பா பண்ணிக்கலாமா கண்டிப்பா குட் Thank you. ரொம்பவே சூப்பரா இருக்கு செந்தில் Thank you very much. உங்க டொமேட்டோ பிரான் ரொம்பலாம் காரம் இல்ல ரொம்பவும் புளிப்பு இல்ல அது ரொம்பவே சூப்பரா இருக்கு டொமேட்டோ பிரான் கறி தேவையான பொருட்கள் வெங்காயம் காய்ந்த மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கறிவேப்பிலை கொத்தமல்லி மிளகு தூள் எண்ணெய் தக்காளி இறால் வினிகர் செய்முறை வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெங்காயத்தை சேர்த்து நன்கு வதக்கவும் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதோடு மிக்சியில் அரைத்த தக்காளி விழுது உப்பு சேர்த்து 5 நிமிடம் வேகவிடவும் இதோடு சுத்தம் செய்த இறால் சிறிதளவு வினிகர் கொத்தமல்லி சேர்த்து 10 நிமிடம் மூடி போட்டு வேகவிடவும் இறுதியாக மிளகு தூள் தூவி பரிமாறவும் இப்போது டொமேட்டோ பிரான் கறி தயார் எனக்கு டொமேட்டோ பிரான் பண்ணி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நான் ஒன்னு பண்ணி தரணும் இல்லையா நான் என்ன பண்ணி தரது ப்ராப்ளி நான் இது வரைக்கும் மஷ்ரூமா ட்ரை பண்ணதில்லை ஸோ நீங்கள் மஷ்ரூம் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்நாக் மாதிரியோ சம்திங் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா செந்தில் வந்து ஆசைப்பட்டு கேட்டாப்பில் மஷ்ரூம் அவர் ட்ரை பண்ணதில்ல மஷ்ரூமில் ஒன்று நீங்கள் பண்ணி நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செந்திலுக்காக கண்டிப்பாக மஷ்ரூம் பண்ணுவோம் மஷ்ரூமில் என்ன டிஷ் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு குட்டி பிரேக் அப்புறம் பார்க்கலாம் வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக் இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் இன்றைக்கி நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா செந்திலுடைய கிச்சனுங்க செந்தில் பண்ணி கொடுத்த டொமேட்டோ ப்ரானில் வந்துட்டு அப்படியே மனசு பொங்கி அவருக்கு அவர் ஆசைப்பட்டு மஷ்ரூம் பண்ணி கொடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு மஷ்ரூமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி லீஃப் பேஸ்டில் ஒரு ஸ்டார்டர் மாதிரி பண்ண போகிறேன் கறி லீஃப் மஷ்ரூம் ரோஸ்ட் இதுதான் நம்ம பண்ண போகிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா காளான்றது குடைக்காலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆனியன் க்ரீன் சில்லி லைம் அப்புறம் பார்த்திங்கன்னா கறி லீஃப் பவுடர் ஜீரா பவுடர் பெப்பர் பவுடர் தென் டர்மரிக் பவுடர் சால்ட்டு கொஞ்சோண்டு கோகோனட் மில்கு மேரினேஷனுக்காக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அதுக்குள்ள அடுப்பு பற்ற வச்சிருவோம் ஷூர் குட் சூப்பர் பார்த்தீங்களா எனக்கு கூட தோணல செந்திலுக்கு எப்படி தோணி இருக்குன்னு பாருங்க என்ன கடாயை வச்சிடலாமா இது ஓகே என்ன ஊற்றுங்க செந்தில் இப்படி என்ன காயிட்டும் அதுக்குள்ள நம்ம கட் பண்ணிக்கலாம்
செதில் காய் கட் பண்ணிட்டோம். லைம் ஜூஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிழிஞ்சி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைம் ஜூஸ்லேயே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, இந்த மஷ்ரூம் இதில் போட்டுட்டு இதில் நல்லா மஷ்ரூம் மேரினேட் பண்ணிக்கணும். இந்த பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக், சால்ட்டு, இதில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு எல்லாமே வந்து அந்த மஷ்ரூமில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகிருக்கணும், உடனே பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் அந்த ஈரத்தில் அந்த ஃப்ளவர் வந்து அப்சர்வ் ஆகும். ஓகே, இப்போ வந்து மேரினேட் பண்ணியாச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரை பண்ணிடலாமா? ஓகே, இது அப்படியே கொஞ்சம் நேரம் எந்த ஒரு பொருளுமே எண்ணெயில் போட்டோடனே கரண்டி போட்டு கலக்குனீங்கன்னா ஒட்டின மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகி தனியாக மசாலா தனியாக மஷ்ரூம் தனியாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அது மசாலா ஃப்ரை ஆகும்போது சடனாக அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் நம்ம கரண்டி போட்டு டர்ன் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி கறி லீஃப் போட்டு இப்போ டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கணும். இதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு எவ்வளோ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும்? நம்ம காயில் ஆனியன் வந்துட்டு ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் சில்லி, சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் தான் போடணும், மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் வந்து ஜீரா பவுடர், ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர். ஏற்கனவே அதில் பெப்பர் போட்டிருக்கோம், லைட்டாக இதுக்கு மட்டும் பெப்பர் போட்டுக்கலாம். உப்பு வந்து அதில் மேரினேஷன் பண்ணியிருக்கோம், இந்த ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். கோகோனட் மில்க், லைட்டாக கோகோனட் மில்க், கோகோனட் மில்க் போட்டதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுங்க. மஷ்ரூம் இந்த கோகோனட் மில்க்கெல்லாம் வந்துட்டு அப்படியே அப்சர்வ் ஆகிருக்கும். ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கறி லீஃப் பவுடர், சன்ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கறி லீஃப், கருவேப்பிலை, அந்த பவுடர். கறி லீஃப் மஷ்ரூம் ரோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. தாட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க. டெஃபினட்டாக இதை வந்து என் ஒய்ஃப்க்கு பண்ணி கொடுத்து, ஐ மீன் சர்ப்ரைஸாக ஒரு தடவை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. கறி லீஃப் மஷ்ரூம் ரோஸ்ட், தேவையான பொருட்கள் மஷ்ரூம் அதாவது காளான், வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சை, கறிவேப்பிலை, சீரகப்பொடி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேங்காய்பால், சோளமாவு, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது. செய்முறை: வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். இதற்குள் வெங்காயம் பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். எலுமிச்சை, பச்சை மிளகாய் ஆகியவற்றையும் நறுக்கி வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். இதோடு காளான் சேர்த்து நன்கு கலக்கி, அதோடு உப்பு, சோளமாவு சேர்த்து கலக்கி காய வைத்துள்ள எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். அதே எண்ணெயில் கறிவேப்பிலையையும் சேர்த்து பொரிக்கவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கவும். இதோடு மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து கலக்கவும். அதில் தேங்காய்பால், பொரித்த காளான் சேர்த்து வதக்கி வெயிலில் காய வைத்து அரைத்த கறிவேப்பிலை பொடியையும் சேர்த்து கலக்கி பரிமாறவும். இப்போது கறி லீஃப் மஷ்ரூம் ரோஸ்ட் தயார். தேங்க்யூ வெரி மச் செந்தில். இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. செந்தில் பண்ண
டொமேட்டோ ப்ரான் அப்புறம் வந்துட்டு மஷ்ரூமில் வந்துட்டு கறி லீஃப் ரோஸ்ட் ரெண்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது செஃப் மால்குடி கவிதா.